பெரும் திரளாக வந்திருக்கும் இந்த படத்தின் வேலை செய்த சொந்தக்காரர்களும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த பெருசு ஊருக்கு புதுசு அது டைட்டில் பார்க்கும்போது ஒரு சிரிப்பாக இருக்கும். காமெடி படமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஆக்ஷன் படமானு பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு புது மாதிரி கதை கதை அப்படின்னு சொன்னார் டைரக்டர் சொல்லும்போது. நிச்சயமாக இதில் வந்து நெல்லை சிவா அவர்கள் பண்ணியிருக்காங்க பெரியவராக, கோவை செந்தில் அவர்கள் சின்ன பையன் 20 வயசு தான் ஹீரோ அவர் பண்ணியிருக்காரு. கோவை செந்தில் வந்து என்ன சின்ன பையன், அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம்லாம் நடித்தவர். நெல்லை சிவா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர், இன்றைக்கி வந்து ஒரு கணத்தை காணும் அப்படின்னு சொன்னாங்க படத்தில். அவர் ஊரை விட்டே ஓடி போயிட்டால் உண்மையிலே கணத்தை காணும், கணத்தை காணும் குழந்தையே காணும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்கள், அலெக்ஸ் பிரேம் அவர்கள், எனக்கு ரொம்ப அலெக்ஸ் அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டனால எனக்கு அந்த பேரை பார்க்க முடியல. அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், மிகப்பெரிய தலைமைசாலி அவர். நிச்சயமாக அவர் ரொம்ப நல்லா வருவார். இப்போ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கதாநாயகன் அவர் தான். நிச்சயமாக அந்த படம் வந்து சாங்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து முன்னாடிலாம் ஃபிலிம் வச்சு நம்ம எடுப்போம், ஒரு 400 அடி வாங்கினா ஒரு 20,000 ரூபா அப்படியே ஒரு 1 ஹவரில் பறந்து போயிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது, இப்போ வந்து டிஜிட்டல் ஃபிலிம் தான். அதனால் நமக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா திருப்பி ஷூட் பண்ணலாம், பெரிய செலவெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன தீர்மானம் போட்டுக்கலாம் தயார் பண்ணலாம், 4 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க தேவைப்பட்ட ஆளை கூப்பிட்டுக்கலாம், தேவை இல்லையா வச்சுக்கலாம், உங்கள் சொந்தமாக யாரை வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இந்த படம் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் திருப்பி எடுக்கலாம். ஆனால் திரைக்கு வரும் முன்னாடி அந்த படத்தை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப உயிருக்கு உயிராக நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேரை போட்டு காமிக்கணும். அவன் நல்லா இருக்குன்னப்ப தான் வெளியே கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அன்றைக்கி படங்கள் ஜெயிக்கும். அன்றைக்கி நிறையா படம் அந்த மாதிரி வந்துருக்குது. இந்த படம் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல மனிதர், அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அண்ணன் வந்து பேசினாங்க, அவங்களும் ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. பட் ஒரு கடும் உழைப்பாளி, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உழைப்புக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது, நிச்சயமாக அவர் ஜெயிப்பார், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாத்தோட எண்ணம். அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தோம்னா அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ படத்தை விட இப்போ கொஞ்சம் மொழுமொழி ஆகிட்டாங்க, படத்தில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க, கொஞ்சம் மொழுமொழி ஆகிட்டாங்க. அடுத்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்க சொன்னாங்க தாத்தாப்பா, தாத்தாப்பான்னு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு புரியவே இல்லை. அவங்க தாத்தாவுக்கு இவர் அப்பானா இவர் என்ன வயசு இருக்கணும்னு நினச்சி பார்த்தேன். ஸோ இவங்க வீட்டில் வந்திருக்காங்களா இல்லையா இல்லையான்னு எனக்கு தெரியல, டைரக்டரோட வீட்டில் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. தாத்தாப்பாங்கிற ஒரு நல்ல பேராகவே இருக்குது, எனக்கு கூட தாத்தாப்பானு கூப்பிடணும் போது தான் இருக்கு. அவரை தாத்தாப்பா நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரோட பொண்ணு அவங்க நடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் வந்து ஒரு டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, இதில் டான்ஸ் மாஸ்டர் ராமூர்த்தி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது மட்டும் கேமராமேன் இருக்காரான்னு தெரியல, ஸ்டேஜுக்கு ஆன காணும் வந்திருக்கார கேமராமேன் சார், அவெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இதில் என்ன சொன்னாங்கன்னா, படம் வந்து ஸ்ட்ரைட்டாக தேட்டரில் பாருங்கள், திருப்பி விசிஜியில் பார்க்காதீங்க அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அதை நான் பல தடவை அழுத்தி சொல்லியிருக்கேன். எல்லா மக்களும் வந்து ஊரில் நீங்கள் வந்து ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, இப்போ வந்து அவங்க டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க சொந்தக்காரவங்களாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. வாங்க சார் கேமராமேன் வாங்க ஏன்னா ஒரு படத்துக்கு கண் வந்து கேமராமேன், டைரக்டர் வந்து மூளையாக இருக்கலாம் கையை காலை எல்லாம் இருந்தாலும் அந்த கண் வந்து கேமராமேன் தான். அவர் ஒரு நல்ல கலைஞராக இருந்த போது அவர் கேமரா பொம்மை அப்படின்னு சொல்லுவோம், படத்தில் தெரிஞ்சா பொம்மைங்குவோம், அது பொம்மை தெரிஞ்சால் பத்தாது, அவங்க அழகாக தெரியும், அதுக்கு ஒரு கேமராமேன் தேவை. அந்த கேமராமேன் மேடையில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த அப்புறம் அந்த அவங்க சொன்னாங்க, அவங்க அக்கா அந்த ஹீரோயின் அவங்க அக்கா சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு. நிச்சயமாக உங்கள் மனசு சொன்னீங்க, அது உண்மையாக தான் சொன்னீங்க, நடிக்கலை அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா எனக்கு சின்ன படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம், எல்லாரோட உழைப்பு நிச்சயமாக இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். தோக்கவே தேவை, மனசு தான் நம்ம அந்த கிணத்தை தாண்ட முடியும்னா தாண்ட முடியும், இந்த படம் ஜெயிக்கணும்னா ஜெயிக்க முடியும், அவ்வளோதான். அதை நீங்கள் ஜெயிக்கணும்னு எல்லாமே நினைங்க, ரெண்டு மனசாக நினைக்காது, ஜெயிப்புமா தோப்புமா, இந்த இடத்த போய் தாண்டிடுமா தாண்ட முடியாதா அப்படின்னு நினைச்சா முடியுமா முடியாதாங்கிற ரெண்டு கேள்விக்குறி வந்துடும். ஜெயிப்போங்கிற ஒரே ஒரு வெற்றி தாரக மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன்,
ஒரு நாலு தயாரிப்படலாம். டெய்லி படம் முடியும் போது ஃபைட் மாஸ்டர்லாம் ஃபைட் நடக்குமா? ஃபைட் மாஸ்டர்லாம் ஃபைட் நடக்குமா? அதுக்கப்புறம் காலையில் எல்லாமே புரிஞ்சுக்குவாங்களாம், புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஷூட்டிங் பண்ணுவாங்களாம். உண்மையிலே ஒரு நல்ல டீம், அது ஒரு அந்த மாதிரி டீம்லாம் கிடைக்காது. அப்படி வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள், இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இந்த பலன் இந்த வந்து இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், ஒரு பூஜை வந்து திருமணம்ங்கிற ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற திருமணம் தான் ஒரு பூஜை. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுங்கிறது இந்த 7வது மாதம் பொண்ணுக்கு வளைகாப்பு பண்ணுவாங்களோ அந்த வளைகாப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வளைகாப்பு நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டீங்க, அதை வந்து பிரசவம் நடக்கும் இல்லையா, அந்த பிரசவத்தை அழகாக கொண்டு போய் நல்ல டாக்டர்கிட்ட கொடுத்து நல்லபடியாக குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வர தான் அந்த படம் ரிலீஸுங்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ, அதாவது அதான் சொல்கிறாங்க, உலகத்துலேயே வந்து குழந்தை பிறக்கிற வலி வந்து 65% இருக்கணும். அந்த வலி தான் யாருமே தாங்க முடியாதோ, அந்த வலியோட ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாலும் அந்த தாய்க்கு நம்ம எவ்வளோ பெரிய மகுடம் சூட்டலாம். அந்த அளவுக்கு 100 மடங்கு வலி உள்ளதான் ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது. அவங்க ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அந்த நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அதுக்கு கில்டில் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 கோடி ரூபாய் நாங்கள் டீமாக சேர்த்து வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் ஒரு 14 பேர் சேர்ந்து அந்த படம் பார்ப்போம். அந்த 14 பேர் படம் பார்க்கும் பட்சத்தில் அது நல்ல படமாக தரமான படமாக இருந்தால் அந்த செலவு தியேட்டர் பிடிக்கிறதா இருக்கட்டும் விளம்பரமாக இருக்கட்டும் படம் ரிலீஸ்லேருந்து அத்தனை செலவையும் நாங்களே பார்த்து அந்த படத்தை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுனால தீவிரமாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 படத்துக்கு மேலே வந்து அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை விடக்கூடாது, இந்த சினிமாவை வந்து நல்லபடியாக ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் சைட்லேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஐபி அவங்களாம் சேர்த்து கிட்டத்தட்ட இது வந்து 1 வருஷமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கில்டில் செக்ரட்டரி ஆகிறதுலேருந்து 1 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது ஒரு முடிவு ஸ்டேஜ் வந்து இந்த மாதம் புக்கிலே நாங்கள் அதை எழுதுறோம், எங்கள் கில்டு புக்கில் நாங்கள் எழுதுறோம். அதில் வந்து தரமான படங்கள் எந்த படமாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் வாங்கி நாங்களே தேட்டர் எடுத்து நாங்களே ரிலீஸ் பண்ணி ப்ரொடியூசர் கையில் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் லக்கம், எங்கள் கையில் கிடையாது, அவங்கக்கிட்டே இருக்கும். லாபத்தை அவங்க எடுத்துக்குவாங்க இவங்க எடுத்துக்குவாங்க இல்லை, நியாயமான ஒரு முறையில் அதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இவங்கெல்லாம் நம்ம கில்டு நம்ம மெம்பர் தான். நிச்சயமாக உங்களுக்கு நாங்களும் எங்களால் என்ன முடியுமோ, ஒரு குழந்தைய பிரசவம் பண்ணுறாங்க, ஒரு டாக்டரா, ஒரு செவிலி தாயா, ஒரு அந்த அந்த குழந்தை பிறக்கிற தாயோட தாயா, நாங்கள் உங்கள் கூட இருப்போங்கிறது இந்த நேரத்தில் நல்ல இடத்துல கூறிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சத்யா சொன்னாப்ல சார், வேற ஏதோ ஃபங்க்ஷன் இருந்தால் காலையில் வந்து எங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் சார் நாப்பில். சத்யா எனக்கு இன்னைக்கு 32வது கல்யாணம் நாள். காலையில் உன் கூட வந்தேன் நான் பூஜைக்கு, அதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன், கில்டில் போய் ஒரு 11 பஞ்சாயத்து முடிச்சு கொடுத்துட்டு வீட்டில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் கோயிலுக்கு போகலான்ச்சு, நம்ம இவரு கூப்பிட்டாரு அண்ணே உங்களுக்காக தானே வெயிட்டிங்கன்னு, கார் அப்படி திருப்பி அவர் அப்படியே திருப்பி இங்கே படம் நிறுத்திட்டேன். என்னென்னா ஒரு படம் வந்து என்ன கஷ்டப்பட்டு எடுப்பாங்கன்னு, நானும் ஒரு தயாரிப்பாளர் தான், என் பையன் இப்போ ஹீரோ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்குலாம், ஒரு படம் பண்ணி சூர்யாங்கிற ஒரு படம் பண்ணி அப்புறம் 100வது நாள் ஒரு படம் பண்ணி இப்போ இந்தியாங்கிற ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணி படத்தை முடிச்சாச்சு, எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் கூட நான் வந்து முதல்ல எடுத்தேன், ஃபிலிமில் எடுத்தேன், இப்போ வந்து டிஜிட்டலில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் படம் பார்க்குறேன், எனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு அதை கட் பண்ணிட்டு திருப்பி வேறு சீன் எடுக்கிறேன். எனக்கு அமைதியை விரும்பும் காந்திய தேசம் இந்தியா, அணுவினில் ஆயுதம் செய்வதும் எங்கள் இந்தியான்னு ஒரு பாட்டு நான் எழுதுனேன். அந்த பாட்டுக்கு நான் நிறையா வந்து ஷார்ட்ஸ் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நினச்சேன் ஒரு 1000 பேர் வந்து கொடி ஏற்றணும் நல்லாயிருக்கும், அந்த அமைதியை விரும்பும் காந்திய தேசம் இந்தியா அப்படின்னு ஒரு 500-1000 பேர் நின்று கொடி ஏற்றணும், அதை கராட்டை இடத்துல ஏற்றணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்காக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணேன். நான் தமிழ்நாடுல உள்ள எங்கள் நான் வந்து 70ல் பிளாக் பண்ணிட்டு 1970 பிளாக் பண்ணிட்டு நான் ஒரு 50 பிளாக் பண்ணிட்டு என்கிட்ட கிட்ட ஒரு 16000 பேர் இருக்காங்க, எல்லா ஸ்டூடெண்ட் ஒருங்கிணைச்சு அவங்கள வச்சு நான் ஒரே ஒரு ஷாட்டுக்காக 6 மாதம் காத்திருந்து அந்த ஷாட்டை இப்போ தான் எடுத்து முடித்தேன். ஒரு 3 நாள் ஆச்சு அந்த ஒரே ஒரு ஷாட்டுக்காக. ஏன் எடுக்கிறேன்னா, நம்ம சிரமம் பண்ணக்கூடாது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் பெருமானம் பண்ணும். அதுதான் இப்போ நான் முதல்ல காஸ்டியூம் கிட்ட கேட்டேன், ஆனால் ஒரு கராட்டை ட்ரெஸ் தைக்கிறேன்னா எவ்வளோ ஆகுன்னு, அவர் கணக்கு போட்டார் 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. அப்போ 1000 தைக்கிறேன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டேன், சொன்னார் எவ்வளோங்க ஆகும், 50 லட்சம் ரூபா.
அதுக்கு 1000 பேர் வரணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், எல்லாமே நான் ஒன்றுமே இல்லாமல் அதை பண்ணேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஏன் சொல்கிறேன்னா, இந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இந்த லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருக்குது. கேமராமேன் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு, டைரக்டரு டைரக்ஷன் அழகாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு குறை இல்லாமல் நிறையாக இந்த படம் வெற்றி பட வரும். பெருசு ஊருக்கு புதுசு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இதில் நடித்தவனுக்காக இதில் உழைக்க டெக்னீஷியனாக இருக்கணும், எல்லாரும் வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, திருட்டு செடி ஒருத்தர் கூட பார்க்காதீங்க. திருட்டு செடி பார்க்கறது நாம் சொன்னால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், அதை சொல்ல விரும்பலை. திருட்டு செடி பார்க்குறவன் எதுக்கு சமானங்கிறதே நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்கிங்க. திருட்டு செடி பார்த்தா கூட பிடிச்சாடிங்க, திருட்டு செடி வித்தா கூட பிடிச்சாடிங்க. கன்னடத்தில் திருட்டு செடி கிடையாது, கேரளாவில் திருட்டு செடி கிடையாது, தெலுங்குல திருட்டு செடி கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் தமிழன் மட்டும் இழிச்சவன் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தர் திருட்டு செடியை போட்டு இந்த தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். தமிழர்களாக நீங்கள் எப்படி கன்னடக்காரங்களுக்கு என்ன வெறி இருக்கோ, மலையாளத்துக்காரங்களை வழி எவ்வளோ வெறி இருக்கோ, அதே மாதிரி நீங்களும் தமிழ் சினிமா அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக சினிமா பாருங்க, திருட்டு சிடி பார்க்காதீங்க. ஒரு மாதத்தில் நாங்கள் இப்போ சிடியை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம், அதுக்கப்புறம் வாங்கி பாருங்கள். தயாரிப்பாளர் இருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இந்த 4 தயாரிப்பாளர்களும் நைட்டு எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க இந்த பணத்துக்காக, எவ்வளோ பேர் ஒற்றுமையாக இருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி திருட்டு சிடி பார்க்க மாட்டீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கரெக்ட், இதுதான் எனக்கு வேணும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும் கோவை செந்திலில் இனிய மாலை வணக்கம். சரண்யா சினி மூவிஸ், அதாவது முதல்ல வந்து நம்ம பாக்கியராஜருடைய சரண்யா சினி கம்பெனிஸ் நடிச்சிருந்தேன், இப்போ அடுத்து சரண்யா சினி மூவிஸ்ங்கிற இந்த படத்தில் பெருசு ஊருக்கு புதுசு. தலைப்பே வந்து அடுக்க முடியல, அதாவது மனசில் பதிகிற மாதிரி பெருசு ஊருக்கு புதுசுன்னு அருமையான தலைப்பு வச்சுருக்காங்க. இதில் அதாவது அண்ணாத்துறை என்கிற சாய் வசந்த் அவர்கள் அருமையான வசனம் எளிமையாக எழுதியிருக்காரு, எங்களெல்லாம் 4-5 நகைச்சுவை காட்சிகள் நடிக்க வச்சுருக்காரு. இதில் கனிமொழி வந்து எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. இதில் நான் நகைச்சுவையோட 2-3 காட்சிகள் மிக உருக்கமாக நடிச்சிருக்கேன், அதுக்கு இயக்குனர் முத்துராஜன் அவர்களுக்கு நன்றி. அதாவது அவர் பேர் முத்து, அதாவது முத்துராஜன் முத்தான ஒரு இயக்குனர், மிக எளிமையாக எல்லாருக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுத்து எல்லார்கிட்ட இயல்பாக வேலை வாங்கினார். நம்ம ஒளிப்பதிவர் வேணுகோபால் இருக்காரு, வேணு வேணும்னு சொல்கிற அளவுக்கு தரமான ஒளிப்பதிவர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோலார்பட்டை சிவா அவர்களை நான் மறக்க முடியாது. என்னென்னா, நான் வெளியூர் படப்பிடிப்புலேருந்து ஜோலார்பட்டை போனேன், அப்போ அவங்களாம் லொக்கேஷன் கிளம்பி போயிட்டாங்க. அவர் தகவல் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் குளிக்க வச்சு டிஃபனெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்புறம் லொக்கேஷன் கூப்பிட்டு போனதுனால அவரை மறக்க முடியாது. அவரும் சில படங்களை இயக்கிட்டு வர்றாரு. பெருசு ஊருக்கு புதுசுங்கிற இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் தரமாக எடுத்திருக்காங்க. பாடலாகட்டும் மற்ற காட்சிகளாகட்டும் மிக சிறப்பாக வந்திருக்கு. ரசிக பெருமக்களாக நீங்கள் திரையரங்குக்கு சென்று இது மாதிரி படங்களை ஊக்குவித்தால்தான் நிறைய தயாரிப்பாளர்கள் வருவார்கள், எங்களை போன்ற நடிகர்களுக்கும் அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அலெக்ஸ் பிரேம் அருமையான சாங் போட்டிருக்காங்க. அண்ணாத்துறை அவர்களே, டைரக்டரு முத்துராஜ் அவர்களே, கேமராமேன் வேணுசார் அவர்களே, இந்த படத்து இந்த படத்தோட கதையை வந்து நம்ம அண்ணாத்துறை சார் என்கிட்ட முத சொன்னார், எனக்கும் கோவிட் தெரியும் உங்களை சொல்லும் போது ரொம்ப மனசு கனத்து அப்படியே அங்கே கண் கழுவிட்டோம். எப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் நடந்ததுதான். எப்படின்னா இப்போ நான் சின்ன வயசுல இருந்து சினிமாட்டிக்கிட்டு ஓடி வந்தேன். ஓடி இருந்து இங்கே பத்து 25 வருஷம் இங்கே கடந்து விட்டு 25 வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது எங்கூர் பையனெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னா, அப்புறம் மனசு எவ்வளோ கனப்பு இருக்கும். நம்ம ஊரில் நம்ம தெருவில் நம்ம குழியில் விளையாடி அந்த தண்ணியை பிடிச்சி அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து அப்படிலாம் அந்த ஊரில் வளர்ந்த நம்மளை பார்த்து ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம வெளியூருக்கு போயிட்டு உள்ளூருக்கு வரும்போது அங்கே உள்ளவங்க புதுசாக பார்க்குறாங்க. அப்போ பையன் சொன்னால் இவருக்கு நம்புகிறான் அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த கதையுடைய அமைப்பும் இந்த மாதிரி தான் வந்து
வந்து நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகிருப்போம், ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருப்போம். அப்படியே பழகி அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படித்து அப்படியே விலகி வெளியூர் போய் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்து ஒரு 10-20 வருஷம் கழித்து ஊருக்கு எல்லோரும் வரும்போது எல்லாருக்கும் வயசாகி வயசாகி அந்த 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 இந்த பழைய நினைவுகள்லாம் நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ வேலையாக இருக்கும். அந்த அந்த அதை வச்சு தான் கிட்டது, அதை வச்சு தான் பெருசு ஊருக்கு பூசுற இந்த கதையை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து புரொடியூசர் பாபு சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி பணம் கேட்கும் வந்துட்டே இருந்தார். அப்படி அப்படி நல்லா சொல்லிச்சார். மற்றபடி சிவகுமார் சாரு அவங்களுடைய ஒத்துழைப்பு, அது பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து மலை பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த படத்தை எடுத்தோம். டான்ஸ் மாஸ்டர் ராமு சாரு, டான்ஸ் மாஸ்டர் இப்படி வந்து அப்படி எல்லா நண்பர்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை எடுத்தோம். நீங்க வந்து இந்த படத்தை பாருங்க, உண்மையிலே நம்ம படம் பார்த்து திரும்பி வரும்போது அழுதுதான் வரும். அப்படி அப்படி ரொம்ப ஒரு அருமையான இருக்க இது. இதுல நான் கோவை சிந்தலாம்லாம் சேர்ந்து காமெடி பண்ணிருக்கோம், பிரமாதமா இருக்கு. ஆமா, ஆனால் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும், வெற்றி பெற செய்யணும். வந்து இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.